குரு வாழ்க, குருவே சரணம், குலதெய்வம் போற்றி. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். மேலும் மேலும் நீங்கள் வாங்கினது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கும் இதை பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து நம்ம வேறு என்ன சொல்கிறது, உண்மையிலே காட்ஸ் கிஃப்ட் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த 6 mm உள்ள இந்த பிரேஸ்லெட்டு, சரிங்களா, இந்த 6 mm உள்ள இந்த பிரேஸ்லெட் செஞ்சுருக்கோம். ஒரு சிகாமணியோடு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம், சரிங்களா. குப்பா வச்சு செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னொரு குப்பா மாலை வந்து 63 x 8 mm, அது உங்களுக்கு தெரியும். 63 mm வச்சாதான் இந்த மடிக்கண்ணி மாலைக்கு தலையோடு போட்டு கழட்ட முடியும். அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இப்படி இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட நேரில் கூட நிறைய வர்றாங்க. வந்தாலும் திரும்பவும் எத்தனை மணி வைக்கணும், நீளம் வந்துருமா அப்படி ஒரு டவுட்டு வைக்கிறாங்க. 54 போதுங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் அது மடிக்கண்ணி மாலையை பொறுத்த வரைக்கும் 54 பத்தவே பத்தாது. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 54 பத்தாது, 63 மினிமம். ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க 72 தான். குப்பா வச்சுருந்தால் 63 போதுமானது தான், சரிங்களா. இந்த வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்குரிய ஆர்வம். ஏன்னா ஒரு சிற்பி வந்து கலைநயத்தோடு வந்து ஒரு சிற்பத்தை செதுக்கி அது 4 பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா, ஒரு சுயநலம். அது மாதிரி தான் இந்த வேலைப்பாடு எந்தளவுக்கு நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சுயநலம் வச்சுங்களேன். அதனால் மக்களுக்கு அது ரொம்ப மன திருப்தி பிடிச்சிருக்குது. அவங்க தேடுகிற உணர்வு இருக்கிறவங்க கட்டாயம் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாலை கட்டிருந்தாங்க. எப்படின்னா அவங்க 12 mm உள்ள இந்த கருங்காலி மாலைங்க, 12 mm இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாலர் வந்து இந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம், சரிங்களா. சூளம் உடுக்கை இருக்கிற மாதிரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இருக்கிற மாதிரி, சரிங்களா. இந்த மாதிரி ஒருத்தர் அவங்க சிவனுடையராக தான் இருக்கணும். ஸோ ஒரு பூஜை பண்ணுறவங்க தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலி ஏற்கனவே நீங்கள் பார்க்குறது தான் ஒரு ஸ்படிக மாலையும் ஸ்படிக மணியும் 8 mm உள்ள கருங்காலி மணியும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டவுட்டே பட வேண்டியதில்லை. ஒரிஜினல்லையே ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்குறோம். அது ஏற்கனவே எங்கள் யூடியூப்பில் இருக்குது. தரமான பரிசோதனை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, நல்லா வெயிட்டான கருங்காலி கட்டை தான், சரிங்களா. எல்லாம் ஒரிஜினல் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதோட இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது இப்போது அக்டோபர், இந்த மாதமே ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சில சொல்கிறாங்க. முழுமையான ராகுகேது பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 1 நவம்பர் மாதத்துலேருந்து தான் ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டாயம் அடுத்த வீடியோவில் அந்த ராகுகேது பெயர்ச்சி பற்றி சில விளக்கங்கள் சொல்ல போகிறோம். அப்போ ராகு பெயர்ச்சி ஆகும்போது அவர் மீன ராசிக்கு வராரு. கேது வந்து மேசத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வராரு. துலாத்தில் இருக்கிற கேது கன்னிக்கு வராரு. ஸோ கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க அவங்க என்ன நடக்கும், மீன ராசியில் பிறந்தவங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம், மற்ற ராசி லக்கணக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கட்டாயம் நாங்கள் அதை சொல்லலான்ட்டு ஒரு இது. ஏன்னா எந்த ஒரு சம்பவத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு கிரகம்னு கேட்டிங்கன்னா ராகு தான். மாற்றம், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க. அது நல்லதோ கெட்டதோ அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, நடக்கக்கூடிய திசாபலன்களை பொறுத்து மாறும், சரிங்களா. திசாபலன்களை பொறுத்து அது மாறும். ஸோ எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றியும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் வந்து சொல்லான்ட்டுருக்கேன். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்படும். நான் நிறைய விளக்கம் சொல்லணும், இப்போ லேசாக தோராயமாக சொல்கிறேன். இப்போவே சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், உணவு பழக்க வழக்கங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், சரிங்களா.
தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலே கொஞ்சம் கவனிச்சுக்கணும். யார்? மீனராசியில் பிறந்தவங்க, சரிங்களா? அதே மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நிறைய பேர் பாருங்கள் மொட்டையடிக்கணும்னு வேண்டியிருப்பாங்க, அல்லது சமீப காலத்தில் மொட்டை அடிச்சிருப்பாங்க, அல்ல இனிமேல் வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி தான் மொட்டை அடிப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, இது நல்லதாகவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய விளக்கங்கள் கட்டாயம் அடுத்த பதிவில் வந்து ராகுகேது பயிற்சி பற்றி தெளிவான விளக்கம் சொல்ல போகிறோம், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.